சார் வணக்கம் சார். ம், சொல்லுங்கள் சார். சார் நான் உங்கள் பேங்க்கில் தான் ஒரு 5 வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கேங்க. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள், அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. சார், லோன் சமாச்சாரமாக பெரிய பார்ட்டி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக கேட்டிங்கன்னா பரவாயில்ல. சரிங்க சார். சார், நான் ஒரு லோன் போட்டிருந்தேன் சார், அதுக்கு இசிஎஸ் போன வாரம் வந்துச்சுங்க. அப்போ என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு உங்கள் பேங்க்கில் ஃபைன் போட்டாங்க சார். சார், அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க சார். இதான் சார் பேங்க் ரூல்ஸு. கரெக்டுங்க சார், நியாயமான பேச்சு சார். அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுங்க. நான் அப்போ ஏடிஎம்மில் போய் எடுக்கலாம்னு போனேன் சார். உங்கள் பேங்க் ஏடிஎம் தான். ஏடிஎம்மில் பணம் இல்லை சார். சரின்னு பக்கத்து இன்னொரு ஏடிஎம்க்கு போனேன் சார். அந்த ஏடிஎம்லையும் பணம் இல்லை சார். என் அக்கௌண்ட்டில் பணம் இருந்து உங்கள் பேங்க் ஏடிஎம்மில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபைன் கொடுக்கணும்ல சார். அது விடுங்க சார், நான் பாட்டு சிவனே நீங்கள் எங்கே வந்துட்டு போயிட்டுருந்தேன் சார். என்னையை பிடிச்சி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ கிரெடிட் கார்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டாங்க சார். நானும் போகிற வர பக்கம்லாம் அதை தேய்ச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கட்ட சொன்னாங்க சார். நானும் மாதம் மாதம் கரெக்டாக தான் சார் கட்டிட்டு வந்தேன். போன மாதம் கட்டலை சார். அதுக்கு உங்கள் பேங்க்லேருந்து கூப்பிட்டு என்னை மிரட்டுறாங்க சார். பணம் கட்டலன்னா ஜெயிலில் போட்டுருன்னு சொல்கிறாங்க சார். சார், கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலன்னா அது பெரிய க்ரைம் சார். கரெக்டுங்க சார். ஒரு குற்றம் பண்ணுறவங்களோட அந்த குற்றம் பண்ணுறதுக்கான தூண்டுறவங்க தான் சார் தண்டனை அதிகமாக கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு கொடுக்குற தண்டனையோட உங்கள் பேங்க்குக்கு தான் சார் அதிக தண்டனை கொடுக்கணும் சார். ஒரு மோசடி டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்கள் பேங்க்கில் லோன் வாங்கினா என்ன சார் பண்ணுவீங்க? அதெல்லாம் பெரிய பண்ணுங்க. பண்ணக்கூடாதான் சார். நான் போன வருஷம் உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு நகை கடன் வாங்கினேன் சார். அப்போ இது மாதிரி விவசாய கடன் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி கம்மின்னு சொன்னாங்க. நானும் சரி வட்டி கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வட்டி அதிகமாகிடும்னு சொல்கிறாங்க சார். என்னை மோசடி பண்ணுறதுக்கு தூண்டுறதே உங்கள் பேங்க் தான் சார். அப்போ உங்கள் பேங்க் அஃபென்ஸ் பண்ணுறதா சார்? அதுக்கு என்ன சார் தண்டனை கொடுக்குறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் பேங்க்கில் வந்து நான் ஒரு 15 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணேன் சார். ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் வரவேற்று ஒரு 5 நிமிஷத்தில் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரசீதை கொடுத்துட்டாங்க சார். அதே நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறேன் சார். அரை நாள் பண்ணிட்டாங்க சார் பணத்தை கொடுக்குறதுக்கு. என்கிட்டருந்து பணத்தை வாங்கும்போது மட்டும் உடனே வாங்கிக்கிறீங்க, திருப்பி கொடுக்குறதுனா ஏன் சார் அவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அது தப்பு தான் சார். அது சொல்லுங்க சார். சார், நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் ராஜினாமா கடிதத்தை டைப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கப்புறம் வேறு மேனேஜர் வருவார். உங்கள் சந்தேகத்தையெல்லாம் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகே.